எழுதலாங்கள் காண்டல் உலோகங்கள் மற்றும் சேர்வைகள் என்பன தொடர்பான பின்வரும் பூச்சிகள் உண்மையானது எது? காண்டல் மூலகங்கள் மற்றும் சேர்வைகள் பற்றி உண்மையானது உண்மையானது எது? முதலான செம்பி இலத்திரன் நிலையமைப்பு 3D10, 3D10 கொண்ட எல்லா மூலகங்களும் தாண்டல் மூலகங்கள் யாவும் தவறானது மிக தவறான டி எல்லாம் என்ன ஜிங் எல்லாமே தாண்டல் மூலம் தாண்டல் மூலம் பகுதியா நிரம்பி இருக்கணும் முழுமையாமே கூடாது டி டென் கூடாது டி சிரோமும் இருக்கக்கூடாது பகுதியை நிரம்பி இருக்கணும் தாண்டல் மூலகம் தான் சோ ரெண்டாவது தவறானது மூன்றாவது பேர் டைட்டானியம் ஆக்சைடில் உள்ள டைட்டானியம் இலத்திரன் நிலையமைப்பும் ஸ்கேண்டியம் குளோரைட் உள்ள ஸ்கேண்டியம் இலத்திரன் அமைப்பும் சமன் ஆகும் சரி ரெண்டும் என்ன சமனா வந்திருக்க போகுது டைட்டானியம் ஆக்சைடு டிஐடு வெள்ளாயிடா அங்கேயும் என்ன 3S2 3P6 அங்க என்ன 3D5 4S2 3D6 4S1 3D1 4S3D10 இலத்திரன் நிலையமைப்பு மூன்றாவது மிகச்சரியான நாலாவது தரப்படும் தாண்டல் உலோகம் ஒன்றில் ஆக்சைடுகளின் அமிலத்தன்மை உலோக அயன் ஆக்சைடு நிலைகள் அதிகரிக்கும் பொழுது குறைவடையும் மிக தவறான அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் +4 இயல்பு அந்த +6 என்ன அமிலம் +7 என்ன அமிலம் குறையதா என்ன கேரையும் கூட போகுது அமிலம் வந்து குறையும் ஆக்சைடு குறையக்க அதிகரிக்க என்ன அதிகரிக்க போகுது சோ என்ன நாலாவது வந்து தவறானது அஞ்சாவது 3D தொடரில் உள்ள தாண்டல் மூலகங்கள் சக்தி சொற்றன் ML என்ன +3 ஆக கொண்டிருக்கும் போது ML வந்து +3 என்ன +3 என்ன இருக்க போகுது என்ன ஒபினோஸ்ல தானே இங்க வேற +3 3, 2, 1, 0 -1, -2, -3 மொத்தம் இருக்கு 3, 6 இருக்கு சோ ரெண்டா குரோமியம் மெங்கனீஸ் ஆகியவற்றின் ஆக்சைடுகளில்
CRO-MNO ஆகின அமில ஆக்சைடுகளாகவும் CRO3-MN2O7 ஆகிய மூல ஆக்சைடு மிகத்தவான. இப்ப நான் சொன்னேன்டா, இப்ப 24வது லோகன் ஆக்சைடு ஒசிடன் அதிகரிக்கும் போது அமில இயல்பு அதிகரிக்கும், குறையும் போதா என்ன அமில இயல்பு குறையும் மூல இயல்பு அதிகரிக்கும். இங்கடா CRO3-MNO மூல ஆக்சைடு இருக்கணும், அங்க வந்து அமிலம் வச்சிருக்காங்க, சொல்ல தவறானது. CRO3+6 CRO-MN2O7+7 இவையெல்லாம் என்ன அமிலம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அமிலம் அங்க மூல வச்சிருக்காங்க, சொல்ல முதலாம் விட்டு தவறானது. ரெண்டாவது CRM CR குரோமியம் மெங்கனீஸ் ஆகியவற்றின் ஆக்சைடுகளின் அமில மூல இயல்புகள் உலோகத்தின் ஒட்சியேற்ற மிகச்சரியான நாலாவது விட 28க்கு 4வது முதலாவது சரி இல்லையோ 4வது விட. அடுத்த 79வது கேள்வி பேர், பின்வரும் 3D தொகுப்பு மூலங்கள் தொடர்பாக பொய்யான கூற்று, பொய்யான கூற்று. முதலாவது ஸ்கேண்டியம் டைட்டானியம் ஆகியன மாறும் விளைவுகளை வெளிப்படுத்துவதில்லை. ஸ்கேண்டியம் மட்டும்தான் என்னடா, ஸ்கேண்டியம் மட்டும்தான், ஸ்கேண்டியம் நிக்கல் எல்லாம் என்ன மாறும் வழிவுகளை வெளிப்படுத்தாது, டைட்டானியம் என்ன வெளிப்படுத்தும், ஸ்கேண்டியம் சிங்கெல்லாம் வெளிப்படுத்தாது, ஸ்கேண்டியம் சிங்கெல்லாம் மாறும் வழிவு என்ன வெளிப்படுத்தாது, என்ன டைட்டானியம் மட்டும்தான் வெளிப்படுத்தும் மாறும் வழிவுகள். சோ இந்த கூற்று வந்து என்ன தவறான கூற்று, முதலாவது தவறான கூற்று. ரெண்டாவது பேர், 3D தொகுப்பு மூலங்கள் சிறந்த கைத்திறல் ஊக்கிலாம், முன்னுக்கிய வாதம் சரியானது. மூன்றாவது மெங்கனீஸ் ஆனது அமில ஈடுற மூல ஆக்சைடு உருவாக்கம், அதுவும் சரியானது, வெளியிருக்கிறதெல்லாம். நானாவது எல்லா 3D தொகுப்பு மூலங்களும் குறைந்த உருநிலையுடையதுல இருக்க போதும் இருக்கும், சோ குறைந்த உருநிலையா இருக்கும், இல்ல ஓடப்பாடு இல்லாம இருக்கும், ஓடப்பாடு அடைஞ்சிருக்கும், இங்க ஓடப்பாடு இல்லாம உயர்வா இருக்கும், இங்க ஓடப்பாடு அடைஞ்சிருக்க உடைய என்ன மிக குறைந்த உருநிலையா இருக்கும். சோ நாலாவது சரியான. அஞ்சாவது பேர், மேடுத்து நீர் ஒட்சியிருக்கு +2 to +5 வரை ஆகும், சரியானது. சொல்லுவதும்போது என்ன தவறானது இருக்கான், முதலாவது தவறானது, 79க்கு முதலாவது விட. அது என்பதாங்கிய பேர், ஆபத்து அட்டவணையில் 3D மூலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் பொய்யானது, 3D தொகுப்பு மூலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் பொய்யானது இது. முதலாவது என்ன, அணு ஆலைகள் அதே ஆவர்த்தனத்தில் உள்ள எஸ் தொகுப்பு மூலங்களின் அணு ஆலைகளை விட சிறியவை, சரியானது, சின்னதா இருக்கும் விட. முதலாவது சரியானது. ரெண்டாவது பேர், அடர்த்திகள் அதே ஆவர்த்தனத்தில் உள்ள எஸ் தொகுப்பு மூல அடர்த்திகளை விட உயர்வானை, அதுவும் சரியானது. அடர்த்தி எல்லாம் கூட பாதிச்சான டி தொகுப்பு தான் அடர்த்தி கூட உலக பிணைப்புகளையும் கூட. மூன்றாவது B2O5 CRO3-MN2O7 ஆகியன அமில ஆக்சைடு, +5 +6 +7 அமில ஆக்சைடு ஒட்சைடன் கூட, டிகிரியை விட ஒட்சைடன் கூட இருக்கு, சாதாரண. மூன்றாவது சரியானது. நல்லா முதலாம் அயனாக்சைடு அதே ஆபத்தினது இல்ல எஸ் தொகுப்பு மூலங்களின் முதலாம் அயனாக்சைடு குறைவானவை ஆகும், தவறானது. முதலாம் அயனாக்சைடு அதிகமா இருக்கு, என்ன ஏற குறைவு, சுவாரத்திற்கு சக்தி கூட கொடுக்கணும், சுவாரணம் அது அயனாக சக்தி உயர்வா இருக்கும், இங்க என்ன குறைவான சொல்லிக்கலாம். சுவாரம் நாலாம் கூற்று வந்து என்ன தவறான கூற்று, நாலாவது தவறான கூற்று. அது அஞ்சாவது, கோபால்ட் சேர்ந்தைகள் கோபால்டின் மிகவும் பொதுவான ஒட்சியேட் நிலைகள் +2 +3 ஆகும், சரியானது. CO2+ CO3+ அம்மோனியா தாக்கிக்கணும்னா 2+ 3+ போகும்போது பார்த்தானே மிக சேர்க்கும் போது. சோ ஒன்பதுக்கு என்ன நாலாவது விட, ஒன்பது பொய்யானதை விட்டது நாலாவது விட. அடுத்து 81வது கேள்வி எப்படி, 3D தொகுப்பு மூலங்கள் தொடர்பாக பின்வரும் எக்கூற்று இல்ல கூற்றுக்கள் சரியானது இல்ல சரியானவை, சரியானது இல்ல சரியானவை. ஏன் சொல்லிக்கான், 3D தொகுப்பு மூலங்களே சட்டனுக்கு அதிக முதலாம் என சக்தி உண்டு, சரியானது, சாரி சரியான, சாரி சரியான அதிக ரேங்க் சட்டனுக்கு, சரியானது. பிரதான கூட்டத்தில் உள்ள SP தொகுப்பு பெரும்பாலும் மூலங்கள் அயனாக அயன்கள் போலன்றி 3D தொகுப்பு மூலங்கள் அயன்கள் விளிமிய வாயு அமைப்பு நிலையமைப்பை அரிதாகவே பெறுகின்றன. அதனால 77வதுல என்ன அருமையாக பெறுகின்றன, 76வதுல என்ன 77வதுல மூன்றாவது நூற்று, அதாவது ஹைட்ரஜன் ஆக்சைடு. இதே பேர் ஆர்கன் அலின் என்ன சரியான குற்று. CA3D தொகுப்பு மூலங்களின் மின்னேற்றன்மை ஒத்த 3S தொகுப்பு மூலம் மின்னேற்றன்மையும் உயர்ந்தவான இருந்த போதும் அணுவாரைகள் ஒத்த எஸ்தோப்பும் சிறியதாகும், மிக சரியான முன்னே பார்த்தனாலும் சரியானது. மின்னத்தன்மை கூடினது அணு அரசு குறைஞ்சது, சோ சீக்குட்டு சரியானது. டிஎப்பர் நிறமற்ற செயல்கள் உண்டாக்கும் 3D மூலங்கள் டைட்டேனியம் சிங்குமாகும், டைட்டேனியமும் சிங்குமாகும், சாரி டைட்டேனியம் சிங்குமாகும்.
ஆகியவனவாகும். ஏன் ஸ்கண்டியம் என்ன? ஸ்கண்டியம் என்ன? டி டென் மடக்குது, டி ஜீரோவும் எடுக்குது. ஸ்கண்டியம் டி ஜீரோவும் என்னடா? டி டென் டி ஜீரோ என்ன? பூஜ்ஜியத்தை இருக்கும். சாரி, பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தை நிறமிட்ட வாரம் என்ன? டி டென்னும் டி நோட்டும் இருக்கும். இங்க ஸ்கண்டியம் எடுக்கும் தானே அந்த பெருமானத்தை. சோ அதாவது என்ன? ஸ்கண்டியம் டி நோட் எடுக்குது இல்லையா? ஸ்கண்டியம் வந்து டி நோட் எடுக்குது. சோ அதுவும் என்ன? வெள்ளை நிறத்தை எடுக்கும், வெள்ளையே எடுக்கும். சோ அத ஆகியன ஆகும் என்ன? ஸ்கண்டியம் இல்லாவடியா டி கூட்டு தவறானது. சோ இவிட என்ன? ஏபிசி அஞ்சாவது விட, ஏபிசி அஞ்சாவது. இங்க டி கூட்டு டைட்டியம் சிங் மட்டும் இல்ல, ஸ்கண்டியம் பெருமானோட தான் டி கூட்டு வந்து தவறான கூட்டு. சரிதானே? சோ 82க்கு அஞ்சாவது விட. அடுத்த 82ஆம் கேள்வி, இப்ப திருடி தொகு மூலகங்களையும் அவற்றின் சேர்வுகளையும் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது அளவை உண்மையானது அல்ல சரியானது சரியானவை? சரிதானே? ஏன்னு சொல்லிக்கான, திருடி தொகு மூலம் செந்திய ஒரு தாண்டு மூலமாக கருதப்படுவதில்லை. திருடி தொகு மூலங்கள் செந்தியம் ஒரு தாண்டு மூலமாக கருதப்படுவதில்லை. என்ன சிங்கம் கருதப்படல? சோ என்ன 82 முதலாவது தவறானது. ரெண்டாவது என்ன? அணுக்களில் ஸ்கண்டிய திறக்கம் கொப்பவரை, அணுக்கள் ஸ்கண்டிய திறக்கம் கொப்பவரை ஆறுகளிடம் தூரமா குறையணும். சரியானது. அது வந்து குறைவான சரியானது. சி என்ன? நிக்கல் இந்த ஒரு அமோனியா சேர்ந்த சேர்வை வந்து நீளமா இருக்கும் அதே வரை சட்டங்க வந்து நிறமைச்சதாகும். அதுவும் சரியானது. சி குட்டு சரியான குற்று. சி குட்டு வந்து சரியான குற்று. டிஎப்எல் கே டு என்ஐசிஎல் போன், கே டு என்ஐசிஎல் போன் ஐயுபிஎஸ்சி பேர், ஐயுபிஎஸ்சி பேர் வந்து தவறது இருக்கு. அது என்ன? கே டு கே டு என்ஐசிஎல் போன் கே டு என்ஐசிஎல் போன் ஐயு என்ன? பொட்டாசியம் பொட்டாசியம் டெட்ரா நாலு குரோட், டெட்ரா குளோரிடோ குளோரிடோ நிக்கலேட் தென் ஐயுபிஎஸ்சி பேரு. இங்க என்ன வந்துருக்கான்? டை பொட்டாசியம் வந்து அதுக்கு டை போட்டிருக்கான். சோ அதுல என்ன தவறானது? என்ன அது டை போடுறே இல்ல, பொட்டாசியம் டெட்ரா குளோரைடோ நிக்கலேட். சோ விட எத்தனையாவது? 82க்கு ரெண்டாவது, ரெண்டாவது விட. ஏன்னா இங்க வந்து அஞ்சாவடையும் கொடுத்தாங்க. என்ன பிசி சரியானது, அஞ்சாவது என்ன பிஏ தவறானதுன்னு சொல்லுவாங்க. அணுக்கள் ஸ்கண்டியம் கொப்பல் வரை ஆறு இடமே விதமாக குறையிறான். ஆனா தொடர்ச்சியா குறையிறது மட்டும்தான் ரெண்டாவது வந்து தவறா எடுத்து அஞ்சாவடையும் கொடுத்தது. தொடர்ச்சியா விளையாடுதான், தொடர்ச்சி இருக்காதுன்னு சொல்லித்தான் என்ன அஞ்சாவது விடையும் கொடுத்தது. இங்க தொடர்ச்சி இருக்கான் அஞ்சாவது விடையும் இங்க கொடுத்தது. அது 83 என்ன? 83 கழிவாதம்டா. நாகத்தில் ஜட்டனி ரசாயன தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது தவறானது? எது வந்து தவறானது? முதல் என்ன? சட்டன் ஜிங் தாண்டவெல்லாம் மூலமா இருப்பவர் அதன் பொதுவானதும் உறுதியானதுமான நேர் ஒற்றை நிலை பிளஸ் டூ ஆகும். நேர் ஒற்றை நிலை பிளஸ் டூ ஆகும், சரியானது. சட்டன் சிக்கல் கடைசி நிறமற்ற இல்ல வெள்ள நிறம் அதுவும் சரியானது. மூன்றாவது மற்ற திருடி தொகு மூலம் ஒப்பிடும் பொழுது சட்டன் உருவ நிலை கருதத்தக்க வகையில் உயர்வானதாகும். உயர்த்தானது குறைந்தது. முன்னுக்கே சட்டன் வந்து மிக குறைஞ்சது என்ன பார்த்திருக்கிறான். சோ அதுல என்ன இந்த குற்று வந்து தவறான குற்று. சட்டன் குறைஞ்சது தவறான குற்று. உனக்கு எதாவது இருக்கு? குறைந்த உள்ளம் தந்திருக்கான உங்கள இருக்கு பேர் பண்றாரு. சரி, அந்த குட்டி வந்து பிள்ளையான குற்று. உயர்ந்து சொல்லிருக்கான் குறைவான என்ன உருநிலை குறைஞ்சது. சோ அதான் என்ன அந்த விட வந்து தவறான விடை. இந்த விட தவறான விடை. சரி, அடுத்த பேர்
மூன்றாவது கிரேட் என்பது கூட தவறானதானே மூன்றாவது நாலாவது சட்டின் டூ பிளஸ் நேரம் கல்சியம் டூ ஆறை விட சிறியதா மீன் டீப் பிளாக் தானே சின்னதான் இருக்கு மிஸ் பிளாக் விட சோ நாலாவது சரியானது அஞ்சாவது பேர் அமில கரைசல் H2S-னால் சட்டினஸ் பீல்படுத்த முடியாது முடியாது இந்த நாலாவது நாலாவது பண்பரை கூட்டம் நாலு இல்லோ பண்பரை கூட்டம் நாலு இல்லோ சோ அதாவது என்ன பீல்படுத்தப்பட முடியாது இந்த பண்பரை கூட்டத்துல எது குரு எடுத்த முன்னாடி இது என்ன ஈக்குவேஷன் என்ன முதலாம் கூட்டம் பிவிஎஸ் முதலாம் கூட்டம் சிக்யூஎஸ் ரெண்டாம் கூட்டம் எல்ஜிஎஸ் ரெண்டாம் கூட்டம் பிஏக்யூஎஸ் த்ரீ ரெண்டாம் கூட்டம் எஃப்இஎஸ் என்ன அது வந்து நாலு நாலு மாதிரி நாலுக்கு ஒத்ததா இருக்கும் நாலாம் கூட்டத்தை ஒத்ததா இருக்கும் அடுத்தது என்ஏஎஸ் நாலு சிஓஎஸ் நாலு அடுத்தது சிடிஎஸ் என்ன சிடிஎஸ் ரெண்டு எஸ்என்எஸ் டூ ரெண்டு மூன்றாவது அது பின்வரும் இயல்புகளை காட்டுகின்றது பின்வரும் இயல்புகளை காட்டுகின்றது திருடி தோப்பின் மூலகங்கள் இம்மூலங்கள் அதி உயர் பிளஸ் இம்மூலம் அமில ஈதி அமில ஈரப்பு மூல ஆக்சைடுகளை உருவாக்கும் விடை எண்பத்தி நாலுக்கு இரண்டாவது விடை அடுத்து எண்பத்தி அஞ்சாங்கலிய பேர் ஆவர்த்தன அட்டவணையில் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் ஏது உண்மையானது அன்று எது வந்து உண்மையானது அன்று முதலாளி ஸ்ரீகாண்டா இந்த கூட்டம் என்ன ஜென்ரல் கெமிஸ்ட்ரியும் இந்த கூட்டம் வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரியும் வேண்டாம் முதலாவது ஒருவேளை உள்ள எலக்ட்ரானுடைய எல்லா மூலகங்களும் உலோகங்கள் ஆகும் எல்லா மூலகங்களும் உலோகங்கள் ஆகும் எஸ் பிளாக்ல வந்தோம்னா முதலாம் கூட்டத்துல என்ன ஹைட்ரஜன் தவிர மிச்சம் எல்லாம் உலோகம் இரண்டாம் கூட்டத்துல வெள்ளியை தவிர மிச்சம் எல்லாம் உலோகம் மூன்றாவதுல போரணா தவிர மிச்சம் எல்லாம் உலோகமா இருக்க போகுது சரிதானே சோ அப்படி முதலாவது வந்து தவறானது எல்லா மூலகங்களும் உலோகங்களாகும் சோ முதலாவதே தவறானது சோ விட என்ன ஒன்பது அஞ்சு முதலாவது ரெண்டாம் பேர் கூட்டம் பதினாலில் உலோகங்களும் அல்லோகங்களும் உண்டு சரிதானே கூட்டம் ரெண்டுமே இருக்கு மூன்றாவது பேர் கூட்டம் பதிமூலில் பெரும்பாலான மூலகங்கள் உலோகங்களாகும் சரியானது ஏன் போரணம் விட்டு மிச்சம் எல்லாம் என்ன உலோகமா இருக்க போகுது சோ மூன்றாவது அவர் சரியானது நாலாவது பேர் எல்லா திருடி தாண்டல் மூலகங்களும் உலோகங்களாகும் மிகச்சரியானது எல்லா திருடி தாண்டல் மூலம் எல்லா டீப் ப்ளாக்கும் என்ன உலோகங்களாக இருக்க போகுது அஞ்சாவது பேர் அரைவெப்பநிலை வாயுக்களாக இருக்கும் மூலகங்களையும் திரவங்களாக இருக்கும் மூலகங்களையும் திரும்பமாக இருக்கும் மூலகங்களையும் கூட்டம் பயனில் கொண்டிருக்காது எஜிஎம் கூட்டம் பயனெல்லாம் இருக்கு சாதாரண திரவமா இருக்கிறாரு சோ பயன்தான் கூட்டம் சரியானது சோ விட எண்பத்தஞ்சு உண்மையானது அன்று ஒருவேளை உள்ள இலத்தினுடைய எல்லா மூலகங்களும் உலோகங்களாகும் தவறானது எஸ் டூ விட்டு மிச்சம் உலோகமா இருக்க போகுது முதலாவது எண்பத்தஞ்சுக்கு முதலாவது விட மிச்சம் என்ன அடுத்த லாஸ் அப்படியே ஆகும்